ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய பெருங்கடலில் சைனாவின் அட்டகாசம் தாங்க முடியலை. உண்மையிலேயே சைனாவின் ஒரு சில நடவடிக்கைகள் கவலை தரக்கூடிய அளவுக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஜப்பான், அமெரிக்கா என பல நாடுகளுக்கும் சைனாவின் ஒரு சில நடவடிக்கைகள் இந்திய பெருங்கடலில் வளர்ந்து விட்டது. எனவே இந்தியா நம் நாட்டின் பாதுகாப்பு வளையத்தை அதிகரிக்க வேண்டிய சூழல் தேவை இப்போது வந்துவிட்டது. அதற்கு ஒரே ஒரு வழி, நாம் இதுவரை பயன்படுத்தாத நமது நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய தீவு பகுதிகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய தேவை வந்துவிட்டது. இந்தியாவின் தீபகற்ப நிலப்பரப்புகளில் அதற்கென ஸ்பெஷாலிட்டிஸ் பல உள்ளது. என்ன கேட்டீங்கன்னா, அதை இன்னும் நம்ம இராணுவ மற்றும் பாதுகாப்பு திட்டங்களுக்கு சரியாக பயன்படுத்தவில்லை. எனவே இப்போது சைனாவை சரியான முறையில் எதிர்கொள்ள நமது நாட்டின் தீவுகளை, முக்கியமாக இந்தியாவின் பல தீவுகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையில் இப்போது இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கான தேவையும் சரியான நேரமும் வந்துவிட்டது. நம்ம இப்ப பார்க்க வேண்டியது, நமது நாட்டினை சைனா போன்ற நம்ப முடியாத நாட்டிடமிருந்து பாதுகாக்க இந்தியா எந்த தீவினை பயன்படுத்த முடியும், பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்களும் நானும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். முக்கியமாக பல நாடுகளுக்கு இல்லாத ஒரு பெரிய வசதி, ஃபார் எக்ஸாம்பிள் அந்தமான் நிக்கோபார் போன்ற தீவுகள் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம். எனவே அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி இந்த அந்தமான் நிக்கோபார் தீவை பற்றி ஒரு சுருக்கமான வரலாறும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்தமான் நிக்கோபார் தீவு என்பது பல தீவுகளின் குழு. ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக போராடும் போதும், பண்டைய மற்றும் இடைக்கால வரலாறு முதல் இரண்டாம் உலக போரிலும் ஏகாதிபத்திய ஜப்பானுக்கும் நமது சோழர்களுக்கும் அந்தமான் தீவுகள் ஒரு பெரிய அரணாக செயல்பட்டு வந்துள்ளது. இந்தியாவின் மத்திய கிழக்கு பகுதிகளை தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைப்பதன் மூலம் இந்திய பெருங்கடலின் வழியாக வர்த்தகம் செய்ய இந்த தீவு கூட்டத்திற்கு ஒரு பெரிய முக்கிய பங்கு உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவுடன் இணைவதில் பல சிக்கல்கள் இருந்துள்ளது. இந்த தீவு இந்தியாவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்புக்கு நீண்ட காலமாக மிக முக்கியமான பகுதியாக இருப்பதை உலகின் பல நாடுகளாலும் ஜீரணிக்க முடியவில்லை. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம் மலாக்கா நீரிணைக்கு அருகாமையில் இருப்பதால் இந்திய பெருங்கடலில் சைனா செய்யும் எந்த ஒரு தவறான மற்றும் முட்டாள்தனமான செயல்களையும் எதிர்கொள்ளவும் இந்தியாவுக்கு மானிட்டர் செய்யவும் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான மூலோபாய அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளால் உண்டு. சைனாவின் ஹைட்ரோ கார்பன் தேவைகளில் 80%, அதோடு சைனாவின் பாதிக்கும் அதிகமான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நகர்வுகள் இந்த தீவுகள் வழியாக நகர்கிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய இந்தியாவின் கடற்படை தளம், இந்திய கடற்படையின் கப்பல் நிர்வாகம், லாஜிஸ்டிக் சப்போர்ட், சவுத் சைனா சி மற்றும் சவுத் ஈஸ்ட் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி போன்ற பகுதிகளுக்கு கப்பல்களை அனுமதிப்பது, மானிட்டர் செய்வது போன்ற வேலைகளை இந்தியாவால் செய்ய முடிகிறது. சைனாக்காரன் ஏதாவது முட்டாள்தனமான பிளான் செய்தாலுமே அவனது அனைத்து திட்டங்களையுமே அந்தமான் நிக்கோபாரில் உள்ள இந்திய விமானப்படையும் இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பல்களுடன் இணைந்து சைனாவின் அனைத்து விதமான திட்டங்களையும் இந்தியாவால் முறியடிக்க முடியும். இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் மற்றும் ஆஸ்திரேலியாவின் கோகோஸ் தீவுகளை கூட்டு முயற்சியில் பயன்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஏற்கனவே பல ஒப்பந்தங்கள் செய்துவிட்டது. அது நமக்கு தெரியும், ஒரு சில ஒப்பந்தங்கள் தெரியாது. இந்தியா சைனாவை தாக்குமோ இல்லையோ, ஆஸ்திரேலியா சீக்கிரம் அவனை தாக்கும். சைனா மலாக்கா நீரிணையை கடந்து சென்றாலும் சரி, ஆஸ்திரேலியாவின் கீழ்ப்பகுதியான கொக்கோஸ் ஐலாண்டை கடந்து சென்றாலும் சரி, இந்தியா ஆஸ்திரேலியா கூட்டணி உண்மையிலேயே சைனாவிற்கு நிச்சயம் ஒரு பெரிய தலைவலியாக மாறிவிட்டது. இந்திய பெருங்கடலில் சைனாவின் பலவிதமான தவறான செயல்களுக்கு எதிராக இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு தளமான அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மாறிவிட்டது. பொருளாதாரம் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் பற்றி பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சிறு சிறு தீவுகளாக 300+ தீவுகள் உள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 1962 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரையும் அல்மோஸ்ட் 8000 கிலோமீட்டர் கடல் பரப்பளவும் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் ஏறத்தாழ 400,000 மக்கள் இப்போது வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல அம்சங்களுடன் இருக்கும் இந்த தீவுகள் குறைந்தபட்சம் 10 பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்தமான நிக்கோபாரில் உள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலராக மட்டுமே
இதுவரையிலும் இருந்து வருகிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் பல வருடங்களாகவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு வித மகத்தான திறனை கொண்டுள்ளது. பொதுவாகவே பெரும்பாலான தீவுகளில் காணப்படுவது போல் விவசாயம் மற்றும் மீன் வளம் இங்கு அதிகமாக இல்லை என்றாலும் அங்கு தேவைப்படும் விநியோகத்தில் பெரும் பகுதி இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே அந்தமான் நிக்கோபார் அதன் அழகான கடற்கரைகள், தீவுகள் மற்றும் பல வரலாறு அம்சங்கள் காரணமாக சுற்றுலாவை அடிப்படையாக கொண்டு அதிக அளவு வளர்ச்சியை அடைந்துள்ளது, மக்களை கவர்ந்துள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் கடந்த சில ஆண்டுகளாக 2 மடங்கு அளவுக்கு திடீர் பொருளாதார வளர்ச்சியை கண்டுள்ளது. ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் அதிக கல்வி அறிவு விகிதம் 90% அதிகமாகவும் மற்றும் ஒரு நடுத்தர மனிதனின் ஆண்டு வருமானம் 160,000 ரூபாய்க்கு அதிகமாக உள்ளது. ஆனால் தற்போது அந்தமான் மற்றும் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய 572 தீவுகளில் 38 தீவுகளில் மட்டுமே மக்கள் வாழ்கிறார்கள். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் 1 மில்லியன் கணக்கான மக்கள் இருந்தால் $10 பில்லியன் உள்நாட்டு மதிப்புக்கு GDP உருவாக்கும் சக்தி அந்த தீவுகளுக்கு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், 5.7 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட சிங்கப்பூர் அதன் புவியியல் இருப்பிடம் மற்றும் சிங்கப்பூர் தலைவர்களால் கொண்டுவரப்பட்ட பொருளாதார கொள்கைகள் காரணமாக 370 பில்லியன் US பொருளாதாரத்தை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு வளர்ந்த டெவலப்டு கண்ட்ரியாக மாறிவிட்டது. அதிவேக 4G நெட்வொர்க் சில நாட்களுக்கு முன்னாடி கடலுக்கடியில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் உதவியுடன் அங்கு தொடங்கப்படுவதாக இருந்தது. இது முன்பு இருந்ததை விட குறைந்த விலையில் ஒரு மிகச்சிறந்த நெட்வொர்க் கனெக்ஷனை கொடுக்க முடியும். மேலும் இது லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன், பேங்கிங், ஆன்லைன் எஜுகேஷன் மற்றும் மேலும் பல திட்டங்களுக்கு இந்த 4G கனெக்ஷன் உதவி இருக்கும். இந்தியாவின் பல புதிய திட்டத்தின் கீழ் பெரிய கப்பல்களுக்கு இடம் கொடுத்து ஸ்ரீலங்கா துறைமுகம் மற்றும் சிங்கப்பூர் துறைமுகத்தை பயன்படுத்தக்கூடிய கப்பல்களுக்கு அந்தமான் துறைமுகம் ஒரு பெரிய கப்பல் போக்குவரத்து துறைமுகமாக மாற முடியும். இதில் மட்டுமே அந்தமான் மற்றும் நிக்கோபாரின் 8,000 கோடி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5,000 கோடிக்கு மேல் சம்பாதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாய அடிப்படையிலான மக்களை பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டிய தேவை அங்கு உள்ளது. அதே நேரத்தில் சர்வீசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் அடிப்படையிலான பொருளாதார வளர்ச்சிக்கு மக்களை நகர்த்த இது உதவும். அந்தமான் மற்றும் நிக்கோபார் 2 விமான நிலையங்களை இப்போது கொண்டுள்ளது. மேலும் தி கிரேட் நிக்கோபாரில் இன்னொரு விமானத்தளம் கட்டப்பட வேண்டும் என்பது பரிசீலனையில் உள்ளது. அது விரைவில் முடிக்கப்பட வேண்டும். மாசுபாட்டை குறைக்கவும் அந்த தீவுகளை சுத்தமாக வைத்திருக்க உதவும் ப்ராஜெக்ட் வர வேண்டும். எதிர்காலத்தில் சுற்றுலாத்துறையை பராமரிக்கும் திட்டங்களை இந்தியா உடனடியாக கொண்டு வர வேண்டும். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மொத்தம் நிலத்தில் 80%க்கும் மேல் அதிகமானது ஜங்கிள் ரிசோர்ஸ் உள்ளது. இது விவசாயம், சர்வீசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் துறைகளுக்கு நிலத்தை வழங்க உதவி செய்கிறது. மேலும் காடுகள் மற்றும் வன விலங்குகளால் மூடப்பட்ட அதன் நிலத்தில் 50%க்கும் அதிகமான நிலத்தை வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சியுடன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் உலக அளவில் சிங்கப்பூர், ஸ்வீடன் போன்ற நாடுகள் அளவுக்கு வளர்ச்சியை அடைய முடியும். இன்று உலகத்தில் அதிக தீவுகளை கொண்ட நாடு எது தெரியுமா? ஸ்வீடன். உலகில் நம்பர் 1 நாடு மட்டுமல்லாமல் உலகில் சந்தோஷமான நாடு மற்றும் மக்கள் என்ற பெருமை அந்த நாட்டுக்கு உண்டு. அதற்கான முழு காரணமுமே அவர்களிடம் இருக்கும் தீவுகள், ஜங்கிள் ரிசோர்ஸ் மற்றும் நில வளங்களை பயன்படுத்தி கொண்ட வழிமுறைகள். அதுபோலவே நமது நாடும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளால் பயன்பெற முடியும். இந்த வளர்ச்சியின் மூலம் இந்தியா பல வழிகளில் பயன்பெற முடியும். முக்கியமாக இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ அணுகுமுறைகளில் பெரிய அளவில் பயன்பெற முடியும். ஜப்பான் நாடு கூட அந்தமான் தீவுகளை முன்னேற்றுவதில் அதிகம் நாட்டம் காட்டுகிறது. அதற்கு பல வகையான காரணங்கள் உண்டு. ஆனால் அதில் முக்கியமான ஒரே ஒரு காரணம் சைனாவை அடிப்பது. அடுத்ததாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளால் ஏற்பட வேண்டிய வளர்ச்சியில் கால் பங்கு கூட இன்னும் அங்கு சாத்தியமாகவில்லை என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் 2 விமான நிலையங்கள் உள்ளது. அதிலும் ஒன்று கடல் மட்டத்திலிருந்து வெறும் 2 மீட்டர் உயரத்தில் உள்ள கார் நிக்கோபாரில் இந்திய விமானப்படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இந்த விமான தளத்தில் நிரந்தரமாக எந்த போர் விமான ஸ்குவாட்ரான்களும் இப்போது இல்லை. சமீப காலங்களில் Su-30MKI தற்காலிகமாக அங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. விமான தளத்தில் ஹெலிகாப்டர்ஸ், எரிபொருள் நிரப்பும் விமானங்களும், போர் தடுப்பு விமானங்களும், போர் கப்பல்களை வழிமறிக்கும் விமானங்களும் அங்கு உள்ளது. சரியான வசதிகள் மற்றும் போதுமான போர் விமானங்களை நிறுத்தி Su-30 பெர்மனன்ட் ஸ்குவாட்ரான்களை நிறுத்த
இந்திய விமானப்படை தெளிவாக திட்டமிட்டுள்ளது. இந்திய கடற்படையில் பலவிதமான போர்க்கப்பல்கள் இங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கோரா கிளாஸ், INS கார்முக், INS குலிஷ் போன்ற மிசைல் கார்வெட்ஸ்களும் நியூமரஸ் பேட்ரோலிங் வெசல்ஸ், ரேபிட் பேட்ரோலிங் வெசல்ஸ் அண்ட் பீரங்கிகளுடன் இங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்துவதற்கான திட்டங்கள் இந்தியாவுக்கு உள்ளது. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டுள்ளது. இதனால் போர்ட் பிளேயரில் உள்ள கடற்படை தளமான INS உத்கிராஸில் பெரிய விமானம் தாக்கி கப்பல்கள் மற்றும் பெரிய போர்க்கப்பல்களை ஸ்டேஷன் செய்ய முடியும். INS பாஸ், INS கொஹாஷா போன்ற பெரிய போர்க்கப்பல்களுக்கு இடம் கொடுக்க முடியும். இந்திய கடற்படையின் உளவு விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்களை இங்கு நிறுத்த முடியும். எதிர்காலத்தில் வரவிருக்கும் விசாகப்பட்டினம் கிளாஸ் ஆஃப் டிஸ்ட்ராயர்ஸ், நீல்கிரி கிளாஸ் ஆஃப் வார்ஷிப்ஸ், B-75A நியூக்ளியர் அசால்ட் சப்மரைன் அண்ட் அதர் சர்ஃபேஸ் ஃபைட்டர்ஸ் போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் இந்திய கடற்படையின் வளர்ந்து வரும் சக்தியை மேற்கத்திய நாடுகளின் உதவி இல்லாமலே சைனாவை எதிர்கொள்ளும் அளவுக்கு தயாராக முடியும். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அனைத்து கப்பல்களையும் நிலைநிறுத்த முடியும். ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் பல திட்டங்கள் உள்ளது. அப்படி நடந்தால் சைனாவில் இந்தியாவின் சுண்டு விரலையும் அசைக்க முடியாது. ரஃபாலை போன்ற போர் விமானங்களையும் நிலைநிறுத்த முடியும். அந்தமான் நிக்கோபாரின் பொருளாதார வளர்ச்சியுடன் விரைவில் 10 பில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை GDP இந்தியாவால் உருவாக்க முடியும். இத்தகைய சிக்கலான போர் படையை உபகரணங்களை பராமரிக்க தேவையான மனித வளத்தை அங்கு இருக்கக்கூடிய அதிக திறமையான மக்களால் கொடுக்க முடியும். அந்தமான் மற்றும் நிக்கோபார் உற்பத்தி திறன்களை அதிகரிக்க கப்பல் கட்டும் வசதிகளையும் வேலைகளையும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும். ஆனால் அந்தமான் மற்றும் நிக்கோபார் கடந்த வருடங்களில் ஒரு சில வருடங்களில் உலக அளவில் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட பொருளாதார மற்றும் மூலோபாய இடங்களில் ஒன்றாகவே இருந்துள்ளது. அது இப்போது மாறி வருகிறது கண்டிப்பாக, ஆனால் விரைவாக மாற வேண்டும். சீனர்கள் இந்திய பெருங்கடலுக்கு வருவதற்கு முன்பு தைவான் மற்றும் ஜப்பான் போன்ற பிற பகுதிகளை கடக்க வேண்டும். அவர்கள் ஒரு விமானம் தாங்கி கப்பலை பயன்படுத்த முயற்சித்தால் அவற்றை கையாளும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது. அடுத்ததாக இந்திய கடற்படை நீண்ட காலமாக 3வது விமானம் தாங்கி கப்பலுக்காக தளங்களை அமைக்கும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டுமல்ல, எந்த நேரத்தில் போர் வந்தாலும் இந்தியாவில் குறைந்தது 2 விமானம் தாங்கி கப்பல் இருக்க வேண்டும் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் 3 விமானம் தாங்கி கப்பல்கள் கிடைப்பது கிழக்கு மற்றும் மேற்கு கடல் பகுதியில் ஒவ்வொன்றாக நிலைநிறுத்தினால் சைனாவால் எதையுமே பிளக் பண்ண முடியாது. சைனா 2050 10 விமானம் தாங்கி கப்பல்களை இயக்கும் திட்டத்துடன் எப்படியாவது வேகமாக விமானம் தாங்கி கப்பல்களை தயார் செய்ய வேண்டும் என்று பரபரப்பாக வேலை செய்யுது. ஆனால் அதற்கு எதிராக நீர்மூழ்கி கப்பல்களை தயார் செய்கிறது இந்தியா. மறைந்திருந்து தாக்கும் ஆயுதங்களின் சக்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டு யார் யார் ஓடுனாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் ஸ்ட்ராட்டஜி ஒரு அசைக்க முடியாத திட்டமாக மாறப்போகிறது. சைனா மனம் வருந்தி நொந்து நூறாக போறான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நடக்கும். கண்ணு இருக்கவன் பார்க்கட்டும், காது இருக்கவன் கேட்கட்டும். அப்படியே உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். And thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active, and stay fit. And always dream big in your life. நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலேயே நல்லா பார்த்துக்கங்க. Thank you.